நமஸ்காரம் சார். என் பேர் பிரபோதரன் சுகுமாரன் பேர். நான் சித்த யோக ஆயு மையம் திருவல்லிக்கேணி சென்னை 5 பேசுகிறேன். நாங்கள் வந்துட்டு இந்த சித்த யோகா சென்டருடைய ஒரு பப்ளிகேஷன் யூனிட் தான் ஹயக்ரீவா பப்ளிகேஷன்ன்றது. ஸோ ஹயக்ரீவா பப்ளிகேஷன் மூலிமா நாங்கள் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். எங்களுடைய குருநாதருடைய பேர் வந்து அமரகவி சித்தேஸ்வரர் பேர். ஐயா வந்து புதுக்கோட்டையில் பிறந்தார். 1906 பிறந்தார். 93 தான் அவர் வந்து சமாதி பிரம்ம சமாதின்ற முறையை தழுவினார். பொதுவாக எல்லோரும் ஜீவ சமாதின்ற முறையை தான் தழுவி போவாங்க. ஆனால் இவருடைய இது வந்து நாத உபாசனை மார்க்கம் அப்படின்ற மார்க்கத்தில் அவர் போயிருக்காரு. போய் சித்தர்களுடைய வழிமுறையும் அவர் பெரிய நிலையெல்லாம் அடைஞ்சிருக்கார். அவருடைய வழிமுறைன்றது எதை அடிப்படையாக வச்சுருக்கிட்டா, ஸ்ரீவித்தியில் யோக மார்க்கம். ஸ்ரீவித்தியில் பல நிலை இருக்குது. ஸ்ரீவித்தியில் பார்த்திங்கன்னா இந்த ஆகம சாஸ்திரம் இருக்குது, அதே மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்கள், வைத்திக கர்மாக்கள்லாம் இருக்குது. அந்த வழிமுறையிலெல்லாம் சொல்லலை. அந்த வழிமுறையிலெல்லாம் போனால் நீங்கள் முடிவு காண, ஏன்னா மனிதனுடைய ஆயுளே அதிகபட்சம் 80 தான். அதிலெல்லாம் போய் யாரும் முடிவு காண முடியாது. அதுக்கு தான் சித்தருடைய யோக வழிமுறையை அவர் பின்பற்றி போயிருக்கார். சித்தருடைய யோக வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஷார்ட்கட் மெத்தடுன்னு வாங்க. அதாவது ரொம்ப துரித காலத்தில் மனிதனுடைய ஆயுள் காலத்துக்குள்ளே எத்தனை வகையான யோக சித்திகளை அடைய முடியுமோ அதை அடையிறது தான் அந்த யோக சித்த யோகத்துடைய நோக்கம். அதே மாதிரி அவர் வந்து அத்வைத யோகத்துடைய சிகரத்தையும் எட்டி பிடிச்சிருக்கார். அத்வைதத்தில் சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவன் பிரம்மன் ஒன்று நேருது. அப்புறம் வந்து பிரம்ம பாவனை அப்படின்ற ஒரு உபாசனை முறையெல்லாம் அவர் அந்த வழிமுறையிலையும் அவர் பின்பற்றி போயிருக்கார். அதாவது அவர் சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் அஷ்டாங்க யோகத்தை எல்லாரும் பயிற்சி பண்ணுறாங்க, ஆனால் அதிலெல்லாம் பெரிய அளவிலலாம் யாரும் முன்னேற்றம் காண முடியாது. இயம நியமம்னு சொல்லி ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் யாருமே கடைப்பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. இந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயம நியமம்லாம் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுற மாதிரி தள்ளின்னு போயிடுறாங்க. அதேமாதிரி ஆசனம் பண்ணுறாங்க, அப்புறம் பிராணாயாமம் பண்ணுறாங்க. அந்த பிராணாயாமம்ன்றது வெறும் காற்றை கும்பிக்கிறது. அந்த காற்றை கும்பிக்கிறதுனால நீங்கள் மூச்சை தான் ஸ்தம்பித்து நிற்க வைக்க முடியுமே தவிர, அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த உணர்வு பூர்வமான இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அதாவது இன்ட்யூட்டிவ்னு வாங்க, அதாவது உள்ளுணர்வுடைய ஆற்றலை பெறது தான் யோகத்துடைய நோக்கம். யோகத்துடைய நோக்கமே மனிதன் வந்து அந்த பகுத்தறிவு 6 அப்படின்ற நிலையை தாண்டி 7 போகணும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமாக சொல்ல வர விஷயம். பரிமாண வளர்ச்சின்றது மனிதன் வந்து உடல் ரீதியான வளர்ச்சியை முழுமையாக பெற்று விட்டான், புரியுதுங்களா? இதுக்கு மேலே அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 கையோ 2 காலோலாம் முளைக்காது. மனிதன்னா இவ்வளோ தான், அவன் 6 இது மாதிரியான இது தான் இருக்கும். புலனறிவு சிற்றறிவு இப்படி தான் இருப்பான் மனிதன். இதுக்கு அடுத்த நிலைன்னு ஒன்று இருக்குது, புரியுங்களா? அந்த 7 ஒரு நிலைக்கு போகணும். அப்படிப்பட்ட யோகத்துக்கு போகிற நிலை தான் சித்தர்கள் வந்து அற்புதமாக கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் எங்களுடைய சித்தர்கள் ஆயு மையம்னு நாங்கள் வந்து எங்கள் ஆயு மையத்துக்கு பேர் கொடுத்துருக்கோம். இது வந்து டெய்லி ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் மூலயமா அவருடைய கருத்துக்கள்லாம் நம்ம கொண்டு போகிறோம். இவர் வந்து கிரகஸ்த தர்மத்தில் இருந்தார். நம்ம முதல்ல நம்ம குருநாதரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இவர் வந்து இல்லறத்தில் இருந்தார். பகவத்கீதையில் 4 சொல்கிறாங்க. அந்த 4 அமரகவி சித்தேஸ்வரர் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சார். ஒன்று வந்து பக்தி யோகம். அது வந்து அவர் வந்து பரபக்தி உபாசனைன்னு சொல்லிட்டு அவருடைய இஷ்ட தெய்வம் மூலகணபதியை அவர் தீவிரமாக ஆராதனை புரிஞ்சு, அதாவது யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பக்தி தான். பக்தி இருந்தால் தான் இயற்கையே உங்களுக்கு அடிபணியும். பக்தி இல்லாததுன்னா அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடே இதுதான். ஏன்னா அவங்க வந்து குருவ வழிபாடு வச்சுலாம் போகிறது கிடையாது. அதே மாதிரி மந்திர சாதனையும் கிடையாது. மந்திர சாதனையும் கிடையாது, குருவ வழிபாடு எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் சுய முயற்சியின் அடிப்படையில் போகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதனுடைய உச்சக்கட்ட சிகரமே நிர்விகல்ப சமாதின்ற ஒரு நிலையில் போய் உட்கார்றாங்க. அந்த நிர்விகல்ப சமாதின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தாட்லெஸ் ஸ்டேட். மனமும் அழிஞ்சிடும், எண்ணமும் அழிஞ்சிடும் நிர்விகல்ப சமாதியில். அதே மாதிரி அவங்களுடைய உச்சகட்டமாக போகிறது ஆனந்தமய கோசம்ன்ற நிலையை எட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் சூன்யகதியில் போய் அடங்கிடும். அதனால தான் அஷ்டாங்க யோகத்தில் போகாதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா மூச்சு பயிற்சின்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு 60 ஆளை கொண்டு போய் மூச்சு பயிற்சியில் எசகு பிசக ஏதாவது பிடிச்சாங்கன்னா இதில் வந்த ப்ராப்ளம்ன்றது, அதாவது இதில் மூச்சு பயிற்சி பண்ணி வந்த பிரச்சனைன்றது சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனாலும் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இது வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு அது ரிசல்ட் காட்ட முடியும். இப்போ யோகம்னு எடுத்துக்கிட்டால் அஷ்டாங்க யோகத்தில் தான் நம்ம ரிசல்ட் காட்ட முடியும். அமரகவி சித்தேஸ்வரர் அவருடைய வாழ்நாளில் 2 வெளியிட்டார். ஒன்று வந்து நிஜானந்த போதம், இன்னொன்று வந்துட்டு தபசின் ரகசியம் அப்படின்னு 2 நூல் வெளியிட்டார். அந்த நூல் வந்து 7 அவர் உறங்கலை.
ஏழு வருஷம் உறங்காமல் அது வந்து டிவைன் ரெவலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து மகா கணபதியே சொல்ல சொல்ல அது வந்து அந்த புத்தகத்தை அவர் எழுதினு வர்றாரு. அது பிற்காலத்தில் நாங்கள் வந்து பல நூல்கள் வெளியிட்டிருக்கோம். அவர் குறிப்பாக போன வழிமுறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த பிரம்ம பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம பாவனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தேக நினைவு தான்றது. இந்த தேக நினைவு தான் பிரம்மனுடைய இதுக்கு முக்கிய எதிரியே தான். அந்த தேகாபிமானத்தை தாண்டாத வரைக்கும் நமக்கு பரஞானம்ன்றது உதயமே ஆகாது. அப்படிப்பட்ட அந்த இதை வந்து நம்ம வந்துட்டு அந்த பிரம்ம பாவனை சொல்ல மாதிரி அந்த இஷ்ட தெய்வத்தோடைய வழிபாடுல போயிட்டு அந்த நிலையெல்லாம் அவர் அற்புதமாக கடந்து போயிருக்கார். அப்படி தன் தேகத்தையே மறந்து மெய்மறந்து பக்தி பரவசத்தில் அந்த இறைவனோட ஒன்றிணையுமோ அந்த அனுபவத்தை பெற்றிருக்காரு. அப்படி பெறும்போது அவருக்கு நம்ம உடம்புலே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் சப்டல் பாடி இல்லை ஆஸ்ட்ரல் பாடின்னு வாங்க அதனுடைய உயிர் அதை வந்து உயிர்ப்பித்து எழ வச்சார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனை அவர் நடந்தார். முக்கியமாக இந்த சித்தர்களுடைய யோக மார்க்கத்தில் அந்த காணா கண் கேளா செவி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி காய சித்தி இருக்குது, காய கல்பம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வழிமுறைகள்லாம் அமரகவி பின்பற்றி போயிருக்கார். கண்ணில் தான் மனிதனுக்கு அதாவது அமரகவியுடைய சுருக்கமான இது பார்த்திங்கன்னா மூச்சினுடைய வழி கிடையாது. மூச்சினுடைய வழி போனீங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து தான் போவீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிராணனை நேராக பிடிக்கணும். மூச்சை கும்பிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து தம் கட்டி நிற்க வைக்கிறதோடு சரி, அது நுரையீரலில் கும்பியிருக்காங்க, அது ஒரு பிரயோஜனமே உங்களுக்கு விளைவிக்காது. அதுக்கு பதிலாக சுலபமாக எல்லாரும் எல்லா வயசுலேயும் பின்பற்றிப்போம். ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் எந்த வயசில் வேணால் அதை சொல்லலாம். பக்தி பண்ணுறதுக்கு வயசே தேவையில்லை. அதே மாதிரி இந்த இப்போ பிராணனை வந்து கும்பிக்கிறதுக்கும் எந்த ஒரு விபரீதமான விளைவுகளும் அது உண்டாக்காது. புரியுங்களா? அது அதில் மூச்சு பிடிக்கிற மாதிரி எசக பிசக பிடிக்கிற மாதிரிலாம் அதிலலாம் ஒன்றும் ஆகாது. அதுதான் இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட். ஆனால் காலப்போக்கில் இந்த வழிமுறையை எல்லோரும் மறந்துட்டாங்க. அதுதான் இங்கே வந்து அவர் சுட்டி காட்டுற விஷயம். ஸ்ரீவித்யா யோக மார்க்கம், சித்த யோக மார்க்கம் இது ரெண்டும் ஒருங்கிணைந்து தான் அமரகவியுடைய ஒருங்கிணைந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறையில் வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் தான் மனிதனுக்கு உயிர்ன்றது கண்ணில் தான் இருக்குது. மனிதனுடைய பிராணசக்தி ஆற்றல் வந்து முக்கால் பங்கு அவனுடைய கண்ணு வழியாக தான் விரையமாகுது. கண்ணு வழியாக தான் காக்னிஷன் இதை மனிதன் வந்துட்டு இப்போ எழுத படிக்காத தெரியாதவன் கூட வாழ்க்கையில் எப்படி முன்னேறான், கண்ணை வச்சு முன்னேறான். கண்ணு மூலயமா அவன் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா கண்ணு தான் வந்து மனிதனுக்கு எல்லா தகவலும் கொடுத்துட்டுருக்கு. அந்த கண்ணு வழியாக அந்த பிராணன் வந்து விரயம் மாறுது, செல்லம் மாறுது. அதனால தான் காணா கண்ற யோக பயிற்சி. எல்லாரும் தியானம் பண்ணுவாங்க. யோகத்தில் தியானம்னால என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அது உங்களை வந்து தூக்கத்தில் தான் அழிச்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் வேணால் என்ன வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ தியானம் பண்ணுறவங்க எத்தனை பேர் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு என்ன, அவங்க ஆக்சுவலாக படுத்து தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை வந்து தூக்கத்தில் தான் ஆட்கொள்ளும். அதுதான் அவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பு. அதுக்கு பதிலாக கண்ணை திறந்து பண்ணணும், கண்ணை வந்து பண்ணணும். இது வந்து வள்ளலார் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைப்பிடிச்சிருக்கார். நம்ம வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வந்துட்டு அவருடைய அனுபவங்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அதே தெளிவாக புத்தகத்தில் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த கண்ணாடி நிலை கண்ணாடி முன்னாடி நின்று தான் அந்த நேருக்கு நேர் கண்ணை எம கொட்டாமல் பார்த்து தான் அவர் அந்த பிராணனை வந்து மடக்கி பிடிச்சார். அதே மாதிரி அந்த மெழுகுவர்த்தி வச்சார், அந்த விளக்கு மூலியமாக விளக்கினுடைய ஒளி. அதனால தான் அவர் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி என்றார் பார்த்தீங்களா. அந்த கண்ணுக்கு பின்னாடி தான் அந்த ஜோதி இருக்குது. அந்த ஜோதி ஸ்வரூபம்ன்றது மனிதனுடைய கண்களுக்கு பின்னாடி, கண்கள்ன்றது வெறும் ஒரு கருவி தான். அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஜோதி உரிய ஆற்றல். அந்த ஜோதியில் போய் ஒடுக்கம் கண்டார் அவர். அதே மாதிரி தான் அமரக சித்தேஸ்வரர் காணா கண் கேளா செவி. இந்த கேளா செவின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது எல்லாமே சப்தத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்தது. அதுதான் நம்மளுடைய தர்மசாஸ்திரங்களாம் அதான் சொல்லுது. வேதம் உபநிஷத் சொல்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சமே சப்தத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்தது. அதுக்கு தான் அதுக்கு வந்துட்டு சப்த பிரம்மன் இல்லைன்னா நாத பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதான் பிரணவநாதம், பிரணவ ஒலின்றாங்க இல்லையா, அதை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே வந்தது. புரியுங்களா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திர மண்டலம் ஆகட்டும், சூரிய மண்டலம் ஆகட்டும், இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து சப்தத்தை அடிப்படையாக வச்சுருந்து தான். அதே மாதிரி நம்ம உடம்பில் ஓடக்கூடிய அந்த உயிர் மூச்சு கூட சப்தத்தை அடிப்படையாக வச்சு தான் அது இயங்கின்னு இருக்கு. அப்படிப்பட்ட உயிர் மூச்சே நம்ம நாடி போகாத வரைக்கும் அது எந்த நன்மையும் நமக்கு கொடுக்காது. அதுக்கு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் அமரகவி சித்தேஸ்வரர் அந்த காணா கண் கேளா செவி அப்படின்ற ஒரு பயிற்சி முறையில் கொடுக்குறாரு. கேளா செவியில் வந்து போயிட்டேன்னா சித்தர்கள் யோக முறையில் மனோன்மணி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. மனோன்மணின்றது அந்த ஈஸ்வரனுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சதாசிவன்
அப்படின்றவருடைய மனைவியுடைய பேர் தான் மனோன்மணின்றது. சதாசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க, சதாசிவனுடைய மனைவியினுடைய பேர் தான் மனோன்மணி. அந்த மனோன்மணின்னா நாதத்தில் போய் ஒடுங்குறது. இந்த உயிர் எங்கேருந்து தோணுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நாதத்திலேருந்து தோன்றியது. நாதத்திலேருந்து வந்தது தான் உயிர். அதுலேருந்து அந்த அந்த நாதமானது சப்தமாக மாறும்போது அது மாசுபட்டு போகுது, பொல்யூட்டட் ஆகிடுது. அப்படி தான் அந்த உயிர் மூச்சு நம்மக்கிட்ட ஓடின்னு இருக்கு. எந்த எந்த பிரயோஜனமும் பண்ணாமல் அது விரயமாகி போயிடுது. உண்மையிலே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த உயிர் மூச்சு தான் நாலு கால் பாய்ச்சல உடலில் ஓடின்னு இருக்கு. அதே மாதிரி அது வந்து உடலுக்கு வெளியில் வரும்பொழுது அது வந்துட்டு பிராணசக்தி ஆற்றலாக வருது. ஆக ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உயிர் மூச்சுன்றது வேறு, பிராணசக்தி ஆற்றல்ன்றது வேறு. இந்த பிராணசக்தி ஆற்றல் ஒருத்தனுக்கு இருந்தால் தான் அவன் எந்த பொருளையும் அவனால் தூக்கின்னு போக முடியும். ஏன், அவன் உடலையே தூக்கி நடக்கணும்னா அதுக்கு ஒரு பிராணசக்தி இருக்கணும். அந்த உயிர் மூச்சு தான் அப்படிப்பட்ட பிராணசக்தி ஆற்றல் குடிக்கிறது. இந்த காணாக்கண் பயிற்சின்றது கண் வழியாக பண்ணுறது. அதாவது நிறைய பேர் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடின்னு பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய வழிமுறை வந்து ரொம்ப வித்தியாசமானது. அது உடனடியாக பயன் தரக்கூடியது. அது எப்படி பயன் தரக்கூடியதுனா, கண்ணை திறந்து தான் நம்ம வந்து தியானம் பண்ணணும். அந்த அது வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னுவாங்க. மனதை வந்து செதற விடாமல் ஒருநிலைப்படுத்துறது. ஏன்னா இந்த மனதுடைய வேகம் தான் புலன்களை ஆட்டு வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மனோவேகத்தை வந்து ஆத்ம வேகமாக மாற்றுறது தான் அமரக விசுவேஸ்வரருடைய வழிமுறைகள். அதாவது மென்டல் ஃபோர்ஸை வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸாக மாற்றணும். அது நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வேகம் நிறைந்த ஒன்று இருக்குது இல்லையா, அது ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னு பேர். அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா மென்டல் ஃபோர்ஸ். அந்த மென்டல் ஃபோர்ஸுக்கு அடுத்து வரக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்ன்றது இந்த மனோவேகத்தை ஆத்ம வேகமாக மாற்றுறது. அதுக்குண்டான வழிமுறையை தான் அவர் சொல்கிறாரு. அவருடைய வழிமுறையில் ரொம்ப அடிப்படையானது இந்த மந்திர சித்தி. இந்த மந்திர சித்தினா வாய்விட்டு சொல்கிறது கிடையாது, அது வந்து மௌனமாக உச்சரிக்கிறது. அஜபா அஜபா முறையில் அப்படி போய் தான் நீங்கள் வந்து அந்த மைண்டை வந்து சைலன்ஸ் பண்ணணும். அந்த சைலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வாக் மௌனம் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரொம்ப அடிப்படையான சாதனம். ஏன்னா அந்த பேச்சில் தான் பிங்களாவோட நாடியோட ஓட்டமே இருக்குது. யோகத்துடைய நோக்கமே இந்த பிங்களா நாடியோட எழுச்சியை காண்றது தான் யோகத்துடைய நோக்கம். அதை நோக்கி போகிறது தான் அந்த பயணமே. ஸோ இதில் அந்த அஷ்டாங்க யோகத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, வலது பக்கம் ஓடுனா அது பிங்களா நாடியும், இடது பக்கம் ஓடுனா அது இடா நாடின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ரெண்டு பக்கம் ஓடுறதும் இடா நாடி தான். வலது நாடின்றது இந்த பிங்களா நாடின்றது மனிதனுடைய பேச்சில் இருக்குது. பேச்சை வச்சு தான் மனிதன் வந்து அறிவில் வளர்ச்சி கண்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த உலகம் இவ்வளோ பிரம்மாண்டமாக விரிவானதுக்கு காரணமே, எப்போ மனிதன் வந்து ஊமை கிடையாது. விலங்குகள்லாம் ஊமை. ஊமையாக இருந்ததுன்னா அதுங்க எந்த முன்னேற்றத்தையும் காண போகிறதில்ல. பேச்சை வச்சு தான் இவ்வளோ நாகரிகம், வளர்ச்சி, சொல்லு, எழுத்து, மொழி அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த மனிதனுடைய பேச்சை வச்சு தான் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட பேச்சில் தான் அவனுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே ஆழ்ந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் புதஞ்சிருக்கு அப்படி சொல்கிறார். அதை வந்து நீங்கள் வந்து அஜபா சித்தி, அதாவது ஜப மந்திரத்தை உச்சரிக்காமல் ஆழ்நிலையில் போய் அமைதியாக உச்சரித்து பேரறிவோட லயமாகணும். அதே மாதிரி இன்னொரு இது வந்து மனோ மௌனம்ன்றார். அதாவது எண்ணத்தை வந்து ஓய்வு நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது. அது மாதிரி வந்து அந்த ரெண்டு சாதனையை நம்ம யோகத்தில் படைச்சாதான் அந்த பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் உதயமாகும் அப்படின்ற கருத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்ன, அவருடைய வழிமுறையில் இந்த பிரம்ம நிஷ்டைன்னு பேர். ரொம்ப பேர் நினைப்பாங்க யோகம்னா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் உட்காந்து பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய வழிமுறையில் வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அங்கே நம்ம அந்த சைலன்ஸில் நின்னால் போதும். அந்த பேரறிவுக்கூடிய அந்த ஒரு அந்த கரண்ட்டில் நின்னால் போதும். அதுவே நமக்கு வந்து எல்லையற்ற பேரறிவையும் பேரானந்தத்தையும் கொடுத்துரும். அப்படிப்பட்ட நிலையை நோக்கி நீங்கள் முன்னேறி வாங்க. இதுக்குண்டான வழிமுறைகள்லாம் அமரகவி வந்து அவருடைய நூல்களில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கார். இந்த நூல் வந்து நிஜ ஆனந்த போதம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின நூல். இது வந்து சிருஷ்டி தத்துவ ரகசியம் சொல்லி இதனுடைய அற்புதமான விளக்கங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காரு. அடுத்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பரகலை ஞானம். இது வந்து அடுத்த நிலை. அதாவது நிறைய பேருக்கு துரியத்தில் எவ்வளோ நிலை இருக்குன்னே தெரியாது. துரியத்தில் தெரிவு துரியம் துரியம்ன்றது அறிவினுடைய நான்காவது நிலை. அதுக்குள்ளே எப்படி போகணுன்றதே தெரியாது. அதாவது இந்த துரியம்ன்றது கிருத்த யுகத்தில் மட்டும்தான் சாஸ்தியமாகும். அதாவது தவம் வந்து யார் வேணால் பண்ணலாம், ஆனால் நிஷ்ட கை கூடுறதுன்றது சாமானிய விஷயம் இல்லை. நிஷ்ட கை கூடுறது புலன் ஒடுக்கம் காணும், வெளியில் இருக்கக்கூடிய உயிர் மூச்சு வந்து உள்ளுக்குள்ளே பாயணும். அதுதான் வந்து நிஷ்டையோட நோக்கம். அப்போ நிஷ்டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஷ்ட கை கூடுது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை பற்றியான விவரங்கள்லாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. இந்த பரகலை ஞானத்தில் துரியத்தில் எத்தனை நிலை இருக்குதுன்னு யாருமே சொன்னதில்லை. அப்படிப்பட்ட அந்த துரிய நிலை நாலு, துரிய நிலை ஐந்து வந்து கோதான் பேர். அந்த கோதான்ற நிலையில் தான் நம்ம நேருக்கு நேர் இயற்கையோடு அதனுடைய சவால்களெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து புரட்சி பண்ணக்கூடிய நிலை அந்த நிலை. அப்புறம் ஐந்தாவது நிலை, ஆறாவது நிலை.
அந்த எட்டாவது நிலையில தான் இந்த ஜீவன் வந்து ஒப்பற்ற சிவனாக மாறுறான். ஸோ அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம், உன்னதமான கருத்துக்கள்லாம் இந்த இந்த பரகலை ஞானம் அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. அமரகவி வந்து ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காரு. அந்த ஆங்கில நூல் தான், அதுதான் அவர் முத முதல்ல எழுதின நூல். இது வந்து 1979 இந்த நூலை வெளியிட்டார். நிஜானந்த போதன், 1000 பக்கம் இருக்கும். இதுக்கு பேர் வந்து தி மிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு பேர். அடுத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தி சீக்ரெட் ஆஃப் தபஸ். இது 1982 வெளியிட்டார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரே சுயமாக அச்சடித்து இந்த நூல்களை வெளியிட்டார். அதே மாதிரி அவர் இந்த அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் தழுவி நாங்கள் அவருடைய சீடர்களாக இருந்து சில புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கோம். இதில் ரொம்ப வேகமாக விற்பனை ஆகக்கூடிய நூல் வந்து அந்த ஆன்மீக ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி 4 பாகம் வெளியிட்டிருக்கோங்க. இதுதான் எங்கள் இதிலே ஒரு பெரிய வேகமாக விற்பனையான புக்கு. இந்த ஒரு புக்கும் 5000 காப்பிக்கு மேலே விற்பனை ஆகிருக்கு. அதில் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு முழு விவரம் இருக்கும். வேதம், உபநிஷத் பற்றி, அந்த எல்லா வழிமுறைகள், அப்புறம் ஸ்ரீவித்தியில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், அதை பற்றிலாம் விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பார். முக்கியமாக இந்த இயற்கையினுடைய சூழ்நிலைகள், பகல் பொழுது விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, அப்படிப்பட்ட நிலைகள்லாம் மனிதன் என்ன மாதிரியான அவஸ்தைகளை அனுபவித்து கொண்டு வருகிறான் அப்படின்ற தகவலாம் அதில் கொடுத்துருக்காரு. இந்த ஆன்மீக ரகசியம் வந்து 3வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சப்த தாதுக்கள், அதாவது நம்ம உடம்பில் 7 வகையான தாதுக்கள் இருக்குது. அதே மாதிரி சுரங்கள் இருக்குது. அந்த சுரங்கள் வந்து சுரங்கள் தான் மனிதனுடைய மனநிலையை வந்து பாதிக்கக்கூடியது. அதாவது அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மனிதனும் வாழ்க்கையை நடத்தின்னு போகிறோம். அப்படிப்பட்ட டியூன்கள்லாம் அந்த சுரத்தில் அடக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தகம் அதை பற்றி சொல்கிறது. அதே 4 பாகம் போட்டிருக்கோம். அந்த 4 பாகம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி சாம்பவி யோகம்னு ஒரு புக்கு போட்டோம். அது கூட ரொம்ப வேகமாக விற்பனை ஆகக்கூடிய நூல். அது வந்து சிவசக்தி சமரச சம்யோகம் அப்படின்ற ஒரு பெரிய நிலையை சொல்லக்கூடிய நூல். அந்த 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 இது வரைக்கும் அதை வந்து யாருமே ஒரு உண்மையை வெளிப்படுத்தல. எல்லா மனிதர்களுக்கும் நாபின்றது தலைகீழாக இருக்குது அப்படின்னு சொன்னதே கிடையாது. அது வந்து தலைகீழ் முக்கோணமாக இருக்குது, அதை நிமித்தி நேர் முக்கோணமாக மாற்றணும், நாபி அறல் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பேர் கொடுத்துருக்காரு. அந்த நாபி திரும்பினா அது தொப்புளாக மாறும். அது திரும்பினா தான் நம்ம வந்து யோகத்துக்குரிய நிலைகள்லாம் போக முடியும். அதாவது மனிதன் வந்து உண்மையாக கும்பிக்க வேண்டிய இடம் மூக்கு கிடையாது. மூக்குன்றது வெறும் ஒரு கருவி, ரெண்டு காற்று உள்ளே நுழைஞ்சி போகிற ஒரு பேசேஜ். அது அதை வந்து நுரையீரலில் வச்சு தம் கட்டி பிடிக்கிறாங்க. கும்பகம் வந்து நுரையீரலில் ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. சுவாசத்தை வந்து பிராணாயாமம்னாலே வலது நாசி இடது நாசின்னு சொல்லி நம்மளுடைய மூச்சு காற்று நம்மள அறியாமையே அது தானாக அதனுடைய சுழற்சி முறையை மாற்றிக்கும். அப்படி மாறாமல் அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறது தான் அந்த பிராணாயாமத்தோட நோக்கம். அது வந்து கும்பகம் சொல்லி நுரையீரலில் பண்ணுவாங்க. ஆனால் அமர்கவி சித்தேஸ்வரர் வழினா பிராணனை கும்பிக்கிறது. அந்த பிராணன் எப்படி கும்பிக்கிறதுன்னா பேச்சை அடக்கிறது. பேச்சை வந்து மௌன நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த மௌன நிலைக்கு போகும்பொழுது அந்த 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 அது வந்து நாபியில் கும்பிக்கணும். நாபியில் வந்து மணிப்பூரக சக்கரம்னு ஒன்று இருக்குது. அந்த மணிப்பூரக சக்கரத்தில் அந்த அந்த பிராணனை கும்பிக்கணும். அது தலைகீழாக இருக்குது, தலைகீழ் முக்கோணமாக இருக்குது. அதை நேர் முக்கோணமாக மாற்றணும். அந்த தலைகீழ் முக்கோணத்தை அந்த நாபி நிமிரும்பொழுது அது நேராக போகும். அடுத்த டெஸ்டினேஷன் அது வந்து விசுதி சக்கரம் சொல்லி நம்மளுடைய தொண்டை குழி இருக்குது, அந்த இடத்துல அது நிற்கும். உண்மையான ஆகாய தத்துவம்ன்றது மனிதனுக்கு வந்து அந்த தொண்டைக்குழியில் தான் இருக்குது. அந்த தொண்டைக்குழின்னா அந்த விசுதி சக்கரத்தில் தான் வந்து நிலை பெறணும். இது வரைக்கும் தான் மனிதனுடைய எல்லை அப்படின்னு சொல்லி அற்புதமாக அவருடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து கணபதி உபாசனை, அவர் வந்து போனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கர வழிபாடுன்ற முறைகளை தழுவி போயிருக்காரு. அதே மாதிரி பிரம்ம பாவனை அப்படின்றது, இது இந்த காலத்தில் வந்து ஸ்ரீவித்யா யோகத்தில் எவ்வளோ பேர் பயிற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அந்த பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் வைத்திக நெறிமுறைகள் இதில் தான் அவங்க அக்கறையாக மணிக்கணக்கில் நேரத்தை செலவழிக்கிறாங்களே தவிர ஒரு கணமும் தங்களுடைய உடலை மறந்து தங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தோடு ஒன்றிணைந்து நிற்கணும் அப்படின்ற அந்த அனுபவத்தை யாருமே பெறறதில்ல. அதுதான் அந்த பிரம்ம பாவனைன்றது. அந்த பிரம்ம பாவனை முறையில் நீங்கள் போ, ஏன்னா இந்த பிரம்ம முக்திக்கு தேகம்தான் முதல் சத்ரு இல்லைன்னு எதிரின்வாங்க. அதை தாண்டாத வரைக்கும் நீங்கள் யோகத்தில் எந்த விதமான பயனையும் நீங்கள் அடைய முடியாது. அதை நோக்கி போங்க. அந்த பிரம்ம பாவனையில் போய் மெய்மறந்து அந்த தெய்வத்தோடு ஒன்றிணையக்கூடிய அனுபவத்தை பெறுங்க. உங்கள் சூக்ஷ்ம சரீரத்தை உயிர்ப்பித்து எழுங்க. அதை உயிர்ப்பித்து எழ வச்சாதான் அது வந்து பெரிய பெரிய நிலைக்கெல்லாம் நம்மளை கொண்டு போகும். அதுக்கிட்ட தான் பேராட்டுறோம். ஏன்னா
அறிவுன்றது உயிர்கிட்ட தான் இருக்குது, உடல்கிட்ட கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா உடல்ன்றது வெறும் அது வந்துட்டு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது, அது வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஆனால் உயிர்ன்றது அப்படி இல்லை, அது வந்து அணுப்பிரமாண சக்தி, அது வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னுவாங்க. அதுக்கிட்ட தான் எல்லா மர்மமும் அடங்கியிருக்கு. அதை நீங்கள் நாடி போகாத வரைக்கும் உங்களுக்கு எந்த நன்மையும் அது கொடுக்காது அப்படின்ற சொல்கிறார். அமர்கவி சித்தேஸ்வரர் அவருடைய வாழ்க்கையில் நால் வகை யோகத்தை பகவத்கீதையில் சொன்ன வழிமுறைகளை அவர் பின்பற்றி போயிருக்கார். அதாவது பக்தி யோகம், அவர் வந்து பரபக்தி உபாசனையில் போனார். ரெண்டாவது வந்து கர்மயோகம், அவர் வந்து 35 வருஷம் பர்மாஷல்ன்ற கம்பெனியில் அவர் வேலை பண்ணியிருந்தார். 35 வருஷம் அங்கே அந்த கம்பெனியில் அது வந்து பாரத் பெட்ரோலியமாக மாறும்பொழுது அதில் பென்ஷன்தாரராக இருந்தார். அதுக்கப்புறம் ராஜயோகம் சொல்லி அந்த பயிற்சி முறையில் போகும்போது அவர் மகான்களெல்லாம் நேரடியாக தரிசனம் பண்ணார். அதாவது காஞ்சி பெரியவரோட கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் அவரோட நேரடி தொடர்பில் இருந்தார். ரமண மகரிஷியோட 1946 அவரோட நேரடி தொடர்பில் இருந்தார். அவர் பல முறை 50 தடவைக்கு மேலே அவர்கிட்ட தரிசனம் பண்ணியிருக்காரு. ரமண மகரிஷி தான் என்ன சொன்னார்னா, இந்த பிற்காலத்தில் நிஜானந்த போதம் அப்படின்ற ஒரு நூலை நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவருடைய அனுகிரகத்தை கொடுத்தார். அந்த அனுகிரகத்தை அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த நூலை எழுதியிருக்கார். இது வந்து முழுக்க முழுக்க ரமண மகரிஷி சொன்ன ஒரு பெரிய ஒரு ரகசியம் அது. ரமண மகரிஷி 1946 அவருடைய கனவில் அவர் வந்தார். கனவில் வந்து என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அதனுடைய அடிப்படையில் அவர் நேராக ரமணாசிரமம் போனார். ரமணரோட ரொம்ப ரொம்ப அன்பாக அவர்கிட்ட, அமர்கவி சித்தேஸ்வர்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவார். அவர் போகும்போதெல்லாம் அவரை வந்து உட்கார வச்சு அவருடைய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களெல்லாம் கேட்டு மகிழ்வார். அவருடைய அனுபவங்களையும் அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி பிற்காலத்தில் சித்தேஸ்வரர் வந்து நிஜானந்த போதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுவார். அந்த நூல் வந்து உலக பிரசித்தி பெறும் அப்படின்னு சொன்னார். அமர்கவி சித்தேஸ்வரர் அவருடைய வாழ்நாளில் பல மகான்களை சந்திச்சிருக்கார். அதான் ராஜயோக பயிற்சின்ற ஒரு முறையில் சந்திச்சிருக்காரு. அந்த ராஜயோக பயிற்சி முறையில் அவர் வந்துட்டு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு பல முறை தரிசனம் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து சிங்கேரி சாரதா பீடம் ஜெகத்குரு அந்த மகாசுவாமிகள் வந்து அவரை சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய தண்டம் கமண்டலம் காவி வஸ்திரம் இதெல்லாம் அவருக்கு அவர் கனவில் வந்து அவருக்கு அதை பரிசாக கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் வந்துட்டு அரவிந்தரோட நேரடியாக சந்திச்சிருக்காரு. அரவிந்தருடைய சந்திப்பு ரொம்ப ஒரு அனுபவபூர்வமானது. அது என்னென்னா, ரெண்டு பேரும் நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும்போது அவங்களுடைய புருவம் ரெண்டும் இணைஞ்சு அதில் ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சி வந்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தத்துவ மேதை, இந்திய முன்னாள் ஜனாதிபதி, அவரை வந்து அவர் வீட்டில் போய் பல தடவை அவரோட கிட்ட ஒரு 30-40 தடவை அவரை நேரடியாக சந்தித்து பேசியிருக்காரு. அந்த அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவர் வந்து சிஆர் பட்டாபிராமன் அவர்கிட்ட இருக்கார். அவர் அந்த நிஜானந்த போதம் எழுதும்போது அந்த நூலை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே அப்போதைய கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் வந்து டாக்டர் பிரபுதாஸ் பட்வாரி, அவர் தான் அந்த நூலை வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அந்த நூலை வெளியிட்டார். ஸோ இப்படி அவருடைய அனுபவங்கள்லாம் ராஜயோகத்தில் வெற்றிகரமாக நகர்ந்து கடைசியில் வரும்போது ஞான யோகம் வந்தது. அந்த ஞான யோகம் வரும்போது 1969 அவர் பரமாத்மாவுடைய சங்கநாதத்தை கேட்டார். அது ரெண்டு முறை அவர் கம்பீரமாக ஒழிச்சது. அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து இந்த தெய்வீக போதனைகள்லாம் ஒன்றுன்னா வர ஆரம்பிச்சிது. முதல்ல அவருக்கு வந்து அசரீரியோட வாக்கு வந்தது, அது தேவதா வாக்குன்னு. அந்த தேவதா வாக்குக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அவர் வந்து தன்னுடைய உள்ளத்தின் குரலையே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு அது இன்னர் வாய்ஸ் அப்படின்வாங்க, அந்த இன்னர் வாய்ஸ் மூலிமா தான் அவர் வந்து இந்த கிரந்தங்களெல்லாம் எழுதினார். இது வந்து மனித முயற்சினால் எழுதப்பட்ட நூல் அல்ல. அதனால் ஞாபகம், இது வந்து இறைவனே இந்த மாதிரி யோகத்தில் ஏகப்பட்ட குழப்பம் தற்காலத்தில் ஏகப்பட்டதாக ஆகிப்போச்சு, அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர வேண்டிய வழிமுறை தான் சொல்கிறார். முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவித்யா பண்ணுறவங்க அஷ்டாங்க யோகத்தை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சித்த யோகத்தில் இருக்கிறவங்க அத்வைத விசாரத்தை பற்றி கிட்டக்கே போக மாட்டாங்க. அத்வைத விசாரத்தில் இருக்கிறவங்க வேறு எதையுமே தொட மாட்டாங்க. இது மாதிரி இந்த போட்டின்றது இந்த இதில் யோகத்திலே இருக்குது. அவங்க அந்த இதுனா அதில் சொன்னதே தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் அமரகவி சித்தேஸ்வரோட வழிமுறைன்றது இந்த 4 வழிமுறையும் தழுவியது. அதாவது ஸ்ரீவித்யா யோக மார்க்கம், சித்த யோக மார்க்கம், அஷ்டாங்க யோகம், அத்வைத விசாரம். ஹையஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்வைத விசாரம் தான். ஏன்னா அத்வைத விசாரத்தில் தான் அந்த உச்சகட்ட நிலையை அடைய முடியும். அந்த சித் பிரகாச நிஷ்டை, அப்புறம் வந்து அந்த சித்தத்துடைய நிலைகளெல்லாம், அதாவது கான்ஷியஸ்னஸ் பிளேன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த அத்வைத விசாரத்துடைய முக்கிய நோக்கம். ஸோ அந்த அதில் போயிட்டு தான், அதில் போனால் தான் ஜீவனும் பிரம்மனும் ஒன்று ஒருங்கிணையிறன்னு இல்லை,
அதுதான் அமரகவி வந்து வாழ்க்கையில் கடைபிடிச்சார். அவர் வந்து அவர் சென்னை திருவல்லிக்கேணியில் தான் இருந்தார், பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் தான் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த காலம் மட்டும் அவர் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் வச்சுக்கல. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவருக்கு அனுதினமும் இந்த மாதிரி தெய்வீக போதனைகள் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் அவர் வந்து குறிப்பிட்டு எழுதி வச்சார். ஏன்னா அவர் வந்துட்டு மக்களுக்கு இந்த ஞானத்தை வந்து குறைவில்லாமல் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தெல்லாம் அவர் அச்சடிக்க சொல்லி எங்களுக்கு அந்த உத்தரவு கொடுத்தாரு. இது நாங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் மூலயமா டெய்லி குரல் பதிவு மூலயமா அமைச்சுட்டுருக்கோம். சித்த யோகா ரிசர்ச் சென்டர்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் எங்களை பற்றியான பல விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஹயக்ரீவா பப்ளிகேஷன் போய் தேடினாலும் அதுலேயும் எங்களை பற்றி நிறைய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து கடைசியில் சமாதியானது 1993 சென்னை திருவல்லிக்கேணியில் அடைஞ்சார். அவர் போனது வந்து நாத உபாசனை அப்படின்ற ஒரு மார்க்கம். அந்த நாத உபாசனை மார்க்கத்தில் போகும்பொழுது அவரோட உயிர் மூச்சு வந்து நாதத்தோடே கலந்தது. அதாவது இந்த உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் நாதத்துலேருந்து தான் வந்ததுன்னு சொல்லணும். சப்தத்துலேருந்து கிடையாது. சப்தம் வந்தால் அது மாசுபட்டு போயிடும், பொல்யூட்டாயிடும். சப்தமாக போனால் அது உயிரினங்களாக மாறி போயிடும், அது வந்து உடல் வந்துடும். அதுக்கு நாதத்தோடு போய் நேர் தான் யோகத்தோட உச்சக்கட்ட சீக்கிரம். அதனால் இவர் போன வழிமுறையெல்லாம் ஜீவசமாதின்ற வழிமுறையை தழுவியது அல்ல. அதை வந்து ரொம்ப குறிப்பாக தெளிவுபடுத்துகிறோம். ஜீவசமாதியை விட மேம்பட்ட நிலைன்றது பிரம்மசமாதி. அந்த பிரம்மசமாதின்ற முறையில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் மூச்சு வந்து நாதத்தோடு போய் ஐக்கியமாயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் மகத்தான சாதனைப்படுத்தார். இந்த சித்த யோக மார்க்கத்தில் நாங்கள் ஒரு இதுவரைக்கும் ஒரு 32 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். தத்துவ ஞான போதம் அப்படின்ற ஒரு நூல் கூட வெளியிட்டிருக்கோம். அது வந்து முழுக்க முழுக்க காமாட்சியோட வாக்கு, அதை வச்சு தான் அவர் அந்த புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கோம். ஏன்னா தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆங்கிலத்தில் வேணுன்ற கிடையாது, ஆங்கிலத்தையும் எழுதியிருக்கோம். ஹிந்திலையும் சில புத்தகம் போட்டிருக்கோம், இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த புக்கெல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வந்து வகுப்பு நடத்துகிறோம், சித்த யோக வகுப்புன்னு நடத்துகிறோம். அதெல்லாம் இலவசமாக தான் நடத்துகிறோம். திருவல்லிக்கேணியில் ஜடோபாய் ஜெயின் ஸ்கூல்னு சொல்லி 15 நாளுக்கு ஒரு தடவை அங்கே வந்து காலையில் 10 to 2 வரைக்கும் அங்கே வகுப்பு நடத்துகிறோம். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும், இது வந்து ரொம்ப ஒரு புதுமையான மார்க்கம். இது வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லாத பல அற்புதமான கருத்துக்கள் இருக்குது. இது எல்லோரும் கேட்டு பயனடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.